போகும் பகுதி வந்து வையகமே வானகமே. நிறைய பறவைகளை பத்தி நமக்கு தெரியும். நாம் வந்து எப்படி அதை பிரிக்கலாம் என்றால், நம்ம வீடை சுத்தி இருக்கும் பறவைகள், வயல்வெளிகளை சுத்தி இருக்கும் பறவைகள், காடை சுத்தி இருக்கும் பறவைகள், நீர்நிலைகளில் காணப்படும் பறவைகள் என்று பறவைகள் நாம் வகைப்படுத்தலாம். இந்த நீர்நிலை பறவைகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து வெளிநாட்டுல இருந்து வர பறவைகளை வந்து நிறைய வந்து நீர்நிலை நோக்கி தான் வரும். வெளி மாநிலத்துல வந்து நீர்நிலை வந்து நிறைய பறவைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பறவையான கோழை கடவை பத்தி தான் சதாசிவம் சொல்ல வராரு. என்னன்னு பாத்தலாம் வாங்க. புதுகி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான என் பசுமை வணக்கம். நீர்நிலையில ஒரு பரிசல் மாதிரி, நீர்நிலையில இப்போ நம்ம நீர்நிலையில பரிசல் மாதிரி மிதக்கிற ஒரு பெரிய நீர்வாழ் பறவைக்கு பேர் தான் கூளைக்கடான்னு ஒரு பேர். நான் வேடந்தாங்கல் பகுதியில் போயிருக்கிற போது அந்த மக்கள் சொன்னார்கள், இது மத்தாளி கோக்குன்னு. அதையும் நம்ம குறிச்சுக்க வேண்டியதுதான் இருக்கு. ஏன்னா குறிப்பா வட்டார வழக்கில் ஒரு பறவைக்கு என்ன பெயர் என்று குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப வட்டார வழக்கில் வேடந்தாங்கில் வாழுகிற பறவைக்கு இவங்க வச்சிருக்கிற பேர் வந்து மத்தாளி கோக்குன்னு இருக்கு. இப்போ கூளைக்கடான்னு ஒரு பேர் இருக்கு. இந்த கூளை வந்து இறுக்கமா இருக்காது, அப்படி கூழ்மமா தான் இருக்கும். கொத கொதன்னு சொல்றோமே அது மாதிரி நம்ம கூழ்மமா இருக்கும். அதனால அதுக்கு கூளைன்னு ஒரு பேர் வச்சு, அளவுல பெருசா இருக்கிறதுனால கடான்னு பேரு வச்சு, கூளைக்கடான்னு தமிழ்ல பேரு வச்சிருக்கு. ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன பேருனா பெலிகான். ஆங்கிலத்துல பெலிகான்னு பேர் இருந்தா கூட தமிழில் கூளைக்கடா என்கிற ஒரு பெயரும், இன்னொன்னு மத்தாளி கொக்கு என்கிற பெயரும் ரொம்பவும் அவசியம். ஒரு உயிரினத்தை தாய்மொழியில் தான் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அது எத்தனை காலமா இருக்கு, எப்படி இருக்கு, அதனுடைய தன்மை என்னன்னு நமக்கு தெரிய வரும். இப்போ இன்னைக்கு இந்த கூளைக்கடாவினுடைய தனி சிறப்பு, இயற்கை எப்பவுமே ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனியான சிறப்பை வச்சிருக்கும். இப்போ கூளைக்கடாவுக்கு என்ன சிறப்பா வச்சிருக்குன்னு கேட்டா, அதன் அழகில் தொங்குகிற கீழே தொங்குற ஒரு பையி, பையு மாதிரி அழகில் தொங்கும். எதுக்கு அந்த பையு மாதிரி தொங்குது, கூடை மாதிரி தொங்குதுன்னு பார்த்தா, மீன்களை பிடித்து அதனுள் போட்டுக் கொள்ளலாம். எவ்வளவு பெரிய சௌகரியம் பாருங்க. எத்தனை மீன்களை பிடிக்கிறோம், நாலஞ்சு மீனை பிடிச்சு தன்னுடைய போட்டு வச்சுக்கிறதுக்கு பையில் போட்டு வைத்துக் கொள்வதற்காக இது காலப்போக்கில் கூளைக்கடாக்கள் தன்னுடைய அழகின் கீழே ஒரு கூடையை உருவாக்கி வச்சிருக்கு. அதுதான் இதனுடைய சிறப்பாகவும் இருக்கு. அதுல புள்ளி மூக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. புள்ளி மூக்கு அழகு போன்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம வர்றதுக்கு காரணம் கூளைக்கடாவுக்கு தான் அந்த பேரு. இப்போ எட்டு வகையான பறவைகள் இருக்கு உலகில், எட்டு வகையான கூளைக்கடாக்கள் இருக்கு. மூன்று வகையான கூளைக்கடாக்களை இந்தியாக்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா இந்தியாக்கள் பார்க்கிற கூளைக்கடாவை பலரும் இது வெளிநாட்டு பறவை. யார் இதை புதிதாக நீர்நிலையில் பார்த்தாலும் இதை என்ன சொல்றோம், இந்த பறவை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்திருக்குதுன்னு சொல்றோம். ஆனால் இந்த புள்ளி அழகு கூளைக்கடா என்பதெல்லாம் தாயக பறவைகள்னு நாம புரிஞ்சோம். அவையெல்லாம் இந்த நீர்நிலையை நம்பி வாழுகிற பறவைகள். நம் ஊரில் நீர்நிலைகள் இல்லாமல் போனால், நம் ஊரில் இருக்கிற நீர்நிலைகள் நஞ்சாகி அங்கே அதை சாப்பிடுவதற்கு மீன் இல்லாமல் போனால், கூளைக்கடாக்களின் முதன்மையான உணவு மீன்கள் தான். மீன்கள் இல்லாமல் போனால் அது நம்ம ஊரை, நம்ம ஊரினுடைய நீர்நிலையை நம்பி வாழுகிற இந்த கூளைக்கடாக்களும் இல்லாம போயிடும். கூளைக்கடா மட்டுமா, நீர்நிலையை நம்பி வாழுகிற உயிர்கள் எண்ணற்றவை. இப்ப அதெல்லாம் இல்லாமல் போவதற்கு நீர்நிலை, நம்ம நீர்நிலையை நீர்நிலையாக வைத்திருக்க வேண்டும். அது ஒரு பெரிய காரணம். என்ன பெரிய காரணம்னு இப்ப சொன்னோம்னா, நீர்நிலையை நஞ்சில்லாமல் வைத்திருந்தால்தான் கூளைக்கடாக்கள் போன்ற பெரிய பறவைகள் நம் நீர்நிலையில வாழும்னு நம்ம சொல்றோம். ஆனா உலகில் எட்டு வகையான பறவைகள் இருக்கு. அதில் இந்தியாவில் வாழுகிற மூன்று வகையான கூளைக்கடாக்கள் அழியும் பட்டியலில், சிவப்பு பட்டியலில் நாம் இந்த கூளைக்கடாவை கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்கிற ஒரு வருத்தமான செய்தியும் சேர்ந்து பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. எப்படி இந்த மூன்றையும் கொண்டு வந்து நாம் இந்த அழுகின் பட்டியல் சேர்த்திருக்கிறோம். இவையெல்லாம் தாய பறவைன்னு சொன்னோம்.
இப்போ ஒருத்தர் கேட்டாங்க இந்த தாயக பறவைக்கும் வலசை வருகிற பறவைக்கும் என்ன வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியும்? தாயக பறவைகள் இங்கேயே இருந்து கூடு கட்டுபவை. நம் மண்ணில் எந்த பறவை கூடு கட்டுகிறதோ அத்தனை பறவையும் இந்த மண்ணின் பறவை நம் பறவைகள். அதைத்தான் தாயக பறவை என்கிறோம். வெளியே இருந்து மூன்று மாதம் வலசை வருகிற பறவைகள் மறந்தும் கூட இங்கே கூடுகளை கட்டாது. அவையெல்லாம் மூன்று மாதம் சாப்பிட்டு விட்டு தன்னூருக்கு போய் தன்னிடத்தில்தான் கூடுகள் கட்டும் என்று தாயக பறவைக்கும் வலசை பெறுகிற பறவைக்கும் வேறுபாடு பேசுகிற போது கூட இன்றைக்கு கூழக்கடை போன்றிருக்கிற பெரிய பறவைகளை, அதுவும் நீரை நம்பி வாழுகிற பறவைகளை நாம் சிவப்பு பட்டியலில் சேர்த்திருக்கிறோம். கூழைக்கடாவுக்கு வேறொரு சிக்கல் இருக்கிறது. கூழைக்கடா கூடுதலாக மீன்களை சாப்பிடுகிற பறவை. இன்றைக்கு நமக்கு இருக்கிற சின்ன குளம் குட்டையெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளின் பெயரில் நாம் குத்தகைக்கு விட்டிருக்கிறோம். குத்தகைக்கு விட்டவர்கள் மீன் வளர்க்கிறார்கள். மீன் வளர்ப்பவர்கள் இவைகளுக்கெல்லாம் மீன் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. பறவைகள் இறங்கினாலே அதை வெடி வைத்து தகர்ப்பாங்க, அதையெல்லாம் ஓட்டி விடுவது என்று நீர்நிலைகளை குத்தகைக்கு விட்ட பிறகு, அதுவும் நீர்நிலைகளில் மீன் வளர்ப்பு வந்தது பிறகு நீர்வாழ் பறவைகளின் வாழ்க்கை நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. ஆக உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற நீர்நிலைகளை குளம் குட்டையில் மீன் வளர்ப்பை குத்தகைக்கு விடாமல் அரசு இயற்கையாகவே அவைகளை சாப்பிட அனுமதிக்க வேண்டும். அப்படி அனுமதித்தால்தான் நீர்ச்சூழலை நம்பி வாழுகிற, நீரோடு நெடுங்காலம் வாழுகிற பறவைகளும் இங்கு வாழ முடியும். ஆக இவைகளை வாழ விடுவதற்கு நாம் நீர்நிலைகளை குத்தகைக்கு விடாமல் அரசு பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூழைக்கடாவின் சார்பில் கேட்டுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. நம் கூழைக்கடா மாத்திரமல்ல, கூழைக்கடா போல் இருக்கிற பெரிய பறவைகளுக்கும் நெருக்கடியை தந்திருக்கிறோம். இதுவரையிலும் நாம் செய்திருக்கிற சீரழிவு என்பது, இயற்கைக்கு நாம் செய்திருக்கிற சீரழிவு என்பது சரி செய்ய முடியாத சீரழிவு. 60 விழுக்காட்டு நீர்நிலைகளை நாம் சீரழித்திருக்கிறோம், சீரழித்திருக்கிறோம். இனிமேலும் அதை சீரழிக்காமல் அதை சீர்படுத்துகிற வேலையை, தூய்மைப்படுத்துகிற வேலையை செய்வோம். நீருக்குள் எல்லா உயிர்களும் வாழட்டும்.